வணக்கம் மக்களே, நான் சேரன் செங்குட்டன் பேசுகிறேன். இன்றைக்கி இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நீண்ட நாட்கள் கழித்து மீண்டும் ஒரு புத்தக விமர்சனத்தை தான் பார்க்க போகிறோம். இன்று நம்ம பார்க்க போகிற இந்த புத்தகம் வந்து ஒரு சிறுகதை தொகுப்பு, அதாவது 13 சிறுகதைகள் அடங்கிய ஒரு புத்தகம் தான் இது. இந்த புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கிற ஒவ்வொரு சிறுகதையும் ஒவ்வொரு விதத்தில், ஒவ்வொரு கோணத்தில், ஒவ்வொரு உணர்வுகளை வெளிப்படுத்துகிற மாதிரி இதில் எழுதப்பட்டிருக்கும். நீங்கள் நினைக்கலாம், இப்படி பல கோணத்தில் பலருடைய கதைகளை எழுதுற அளவுக்கு ஒரு ஆசிரியர் இருந்திருக்காருனா, அவர் நிச்சயம் வந்து தன்னுடைய வாழ்நாளில் ஏகப்பட்ட புத்தகங்களை முன்னாடி எழுதியிருக்கணும், பல அனுபவங்களை அவர் வந்து பெற்றிருக்கணும் அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சிந்தனை வரும். ஆனால் இந்த புத்தகத்தோட ஆசிரியருக்கு இதுதான் முதல் புத்தகம். இதுக்கு முன்னாடி அவர் எந்த புத்தகமும் எழுதுனதில்லை. அவர் வந்து ஒரு டீனேஜ் பையன், உங்களுக்கு கண்டிப்பாக ஷாக்காக இருக்கும். இவர் வளர்ந்து வரும் ஒரு இளம் எழுத்தாளர். சரி, அப்படி இந்த புத்தகத்தில் ஆசிரியர் என்னதான் எழுதியிருக்கிறாரு, இதில் இடம்பெற்றிருக்கிற 13 சிறுகதைகளோட சிறப்பம்சம் என்ன, இதை நீங்கள் எதுக்கு படிக்கணும்னு சொல்லி இந்த காணொலியில் நான் உங்களுக்கு முழுமையாக தெரிவிக்கிறேன். அதனால் இந்த காணொலியை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது வேலிர்களும் வேந்தர்களும் மலையொலி. நான் சேரன் செங்குட்டோன். இப்போ வாங்க நம்ம காணொலிக்குள்ளே போகலாம். கதைகள் சொல்லும் நடப்பியம். இந்த புத்தகத்தை எழுதினது ச.ப.வ. விஜய் பிரதீப். இதை வெளியிட்டது பர்பிள் புக் ஹவுஸ் பதிப்பகம். இந்த நூலின் விலை 200 ரூபாய். கதைகள் சொல்லும் நடப்பியம், இதில் நடப்பியம்ன்ற அந்த பெயர், அந்த ஒரு சொல் வந்து உங்களுக்கு ரொம்ப புதுமையாக தெரிஞ்சிருக்கும். அப்படி அந்த நடப்பியம் என்ற சொல்லுக்கான பொருள் என்ன? நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் ஒரு சில வார்த்தைகளை வந்து நம்ம அப்பப்போ பயன்படுத்துவோம். இது தாண்டா யதார்த்தம், இது தாண்டா நிதர்சனம் அப்படின்ற மாதிரி சில சொற்களை வந்து நம்ம பயன்படுத்துவோம். இதில் பயன்படுத்தப்படுற நிதர்சனம், யதார்த்தம், இது எல்லாமே வடமொழி சொற்கள். அதற்கு ஒரு அழகான தமிழ் பேர் தான் நடப்பியம். அதாவது இப்போ நடக்கிற அந்த நிதர்சனமான ஒன்றை குறிப்பிடுறதுக்கு தான் நடப்பியம் சொல்லி அந்த சொற்களை பயன்படுத்துகிறாங்க. அதை தான் இந்த கதைக்கும் ஆசிரியர் பயன்படுத்தியிருப்பார். இந்த கதையில் இருக்கிற 13 சிறுகதைகளும் அதுக்குள்ளே இருக்கிற அந்த நடப்பியத்தை தான் பேசப்போகுது. அதாவது அதனுடைய யதார்த்தத்தையும் நிதர்சனத்தையும் தான் பேசப்போகுது. இந்த கதையில் இருக்கிற ஒவ்வொரு சிறுகதையும் ஒவ்வொரு கதைக்களத்தை கொண்டது. ஒரு கதையில் காதல் இருக்கும், இன்னொரு கதையில் வந்து அரசியல் இருக்கும், இன்னொரு கதையில் வந்து அரசியல், அதாவது சாதிக்கு எதிரான ஒரு அரசியல் பற்றி பேசியிருப்பாங்க. இன்னும் ஏகப்பட்ட கதைக்களத்தை கொண்டதாக இந்த கதை இருக்கும். உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச இந்த வேள்பாரி கதையில் கூட ஒரு ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு வரி இருக்கும், கதைகள் வந்து ரொம்ப தீயாக பரவக்கூடியது அப்படின்ற மாதிரி ஒரு வரி சொல்லியிருப்பார். அந்த கதைகள் தான் இருக்கிறதுல ரொம்ப வலிமையானது அப்படின்ற மாதிரியும் அந்த வரிகள் குறிப்பிடப்பட்டிருக்கும். சரி, அந்த கதைகள் வந்து ஒவ்வொருத்தவங்களோட மனதையும் மாற்றக்கூடியது, ஒவ்வொருத்தவங்க உணர்வையும் அது மாற்றக்கூடியது. நீங்கள் ஏதாவது ஒரு கதை எடுத்து படிக்கிறீங்க, அந்த கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா அது உங்கள் மனதளவில் இன்பத்தை கொடுக்கலாம், சோகத்தை கொடுக்கலாம், ஒரு ஆச்சரியத்தை கொடுக்கலாம், அது உங்கள் உணர்வுகளை தூண்டிவிடும். அப்படி ஒரு சில கதைகளுக்கு மட்டும்தான் அந்த பலம் இருக்குது. ஏகப்பட்ட பேர் கதை எழுதுகிறாங்க, இருந்தாலும் உங்களை உணர்வு பூர்வமாக அதை மாற்றுறது வந்து ஒரு சில கதைகள் தான். அப்படி இந்த புத்தகத்தில் இருக்கிற 13 கதைகளும் உங்களோட உணர்வை சீண்டி பார்த்துரும். ஒரு சில இடத்துல நீங்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக உணர்வீங்க, ஒரு சில இடத்துல நீங்களே காதல் செய்கிற போல் உங்களுக்கு ஒரு உணர்வு கிடைக்கும், இன்னொரு இடத்துல நீங்கள் அந்த கதையை படிக்கிறப்ப உங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும், ஏன் இப்படி நடந்துச்சு, எதனால் இப்படி இருக்குதுன்ற மாதிரி அதில் வந்து கதையில் இருக்கும். இப்படி பல்வேறு உணர்வுகள் வந்து இந்த 13 சிறுகதையில் வெளிப்படுறதுனால இது ஒரு புது வகையான ஒரு அனுபவத்தை உங்களுக்கு கொடுக்கும். இது கண்டிப்பாக வாழ்க்கைக்கும் உதவலாம், இது தனிப்பட்ட ஒரு நபரோட முன்னேற்றத்துக்காகவும் கண்டிப்பாக உதவலான்றதை நான் நினைக்கிறேன். அதே சமயம் இந்த கதையில் வெறும் மனிதர்களோட உணர்வுகளை மட்டும்தான் பேசியிருக்காரானா, இல்லவே இல்லை, ஒரு சில விலங்குகளோட உணர்வுகளையும் பற்றி பேசியிருக்காரு. மூட நம்பிக்கைகளால் இறந்து போகிற ஒரு சில விலங்குகள் வந்து மனிதர்களை பார்த்து என்ன பேசுது, அந்த விலங்கு வந்து இவங்களை எப்படி நினைக்கிதுன்ற மாதிரி அந்த விலங்குகளோட உணர்வையும் அவர் வெளிப்படுத்தியிருப்பார். பொதுவாக வந்து எல்லாரும் மனிதர்களோட உணர்வுகள், அவங்க வந்து எப்படி ஒரு சிச்சுவேஷனுக்கு ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு தான் நம்ம ஏகப்பட்ட கதைகள் படிச்சிருக்கோம். இந்த கதையில் வந்து ஒரு விலங்கு வந்து எப்படி மனிதர்களை பார்க்குது, அவங்க ஏன் இப்படி பண்ணுறாங்க, ஒரு மடத்தனமாக ஒரு சில செயல்கள் செய்கிறத வந்து அந்த விலங்கு எப்படி பார்க்குதுன்றதை கூட இந்த கதையில் வந்து அவர் ரொம்ப அழகாக எழுதியிருப்பார். அது எனக்கு ரொம்ப பிடிச்ச அத்தியாயம். அதே சமயம் இந்த புத்தகத்தில் வந்து ஒரு முக்கியமான ஒரு கதை இருக்குது, அதாவது
ஓரின சேர்க்கையாளர்கள் பற்றி ஒரு கதை எழுதியிருப்பாங்க தம்பி. இன்றைய காலகட்டம் வரை வந்து ஓரின சேர்க்கையாளர்களுக்கு இந்தியாவிலையும் சரி நிறைய இடத்துல வந்து ஒரு சரியான ஒரு மதிப்பு கிடைக்கிறதில்ல. அது வந்து ஒரு உணர்வு, அதுவும் ஒரு காதல் சொல்லி இன்ன வரைக்கும் மக்கள் அதை ஏற்றுக்கிறதும் கிடையாது. இருந்தாலும் ஒரு சிலர்கள் வந்து அதுக்காக போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த ஜூன் மந்த்து கூட எல்ஜிபிடிக்யூ சமூகத்துக்காக ஒதுக்கப்பட்ட ஒரு மாதமாக தான் குறிப்பிடப்படுது. இப்படி ஏகப்பட்ட முன்னெடுப்புகள், ஏகப்பட்ட போராட்டங்கள், ஏகப்பட்ட பிரச்சனைகளை தாண்டி அவங்க வந்து இந்த சமூகத்தில் வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி ஓரின சேர்க்கையாளர்கள் பற்றி உருவான கதைகள் வந்து தமிழ் சமூகத்துலேயும் தமிழ் இலக்கியத்துலேயும் வந்து மிக மிக குறைவு. அதை வந்து அவங்க யாரையும் எழுதவும் விடலை. ஆனால் தம்பி இவர் இந்த ஆசிரியர் வந்து தைரியமாக எடுத்து ஒரு அத்தியாயத்தை எழுதியிருக்காரு. அதாவது ஒரு சிறுகதையை ஒரு முழுமையாக எழுதியிருக்காரு. அந்த சிறுகதை வந்து என்ன சொல்லுன்னா, ஒரு இரு பெண்கள் வந்து எப்படி அந்த அவங்க தன் பாலினத்து மேலே ஈர்ப்பு கொள்கிறாங்க, எதனால் அந்த காரணம் உருவாகுது, அறிவியல் பூர்வமான காரணங்கள் என்னென்ன, அதை எப்படி அவங்க முன்னெடுக்கிறாங்க, அதை வந்து இவங்களோட அந்த ஓரின சேர்க்கை அந்த காதலை வந்து அவங்க வீட்டில் எதுக்கு எதிர்க்கிறாங்க, அவங்களோட பார்வை என்ன இருக்குது எப்படின்னு சொல்லி ஒரு விதமான அந்த கதையோட்டத்தில் ரொம்ப அழகாக எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. ஆனால் என்ன, அந்த கதையில் வந்து ஒரு சரியான எண்டிங் இருக்காது. அது கொஞ்சம் வருத்தம் அளிக்கிற ஒரு முடிவாக தான் அதில் அமைஞ்சிருக்கும். அது கூட ஒரு இப்போ நடக்கிற ஒரு நடப்பியம் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த சிறுகதையில் கூறப்பட்ட மாதிரி தான் இப்போ இருக்கிற ஓரின சேர்க்கையாளர்களுக்கு வந்து மறைமுகமாக நடந்துக்கிட்டு இருக்குது. ஒரு சிலர் தான் வெற்றி பெறுறாங்க, திருமணத்துக்கு போகுது. நிறைய பேர் வந்து பாதியிலே நின்று போயிடுறாங்க. ஸோ இப்படி ஏகப்பட்டது வந்து இந்த கதையிலையும் இருக்குது. இந்த ஓரின சேர்க்கையாளர் பற்றி இவங்க எழுதுனது வந்து ரொம்ப ரிசர்ச் பண்ணி எழுதியிருப்பாங்க. அது வந்து ஒரு பாராட்டுக்குரிய விஷயம்தான். இறுதியாக இந்த புத்தகத்தோட சிறப்பம்சங்கள் என்னென்னு சொல்லி நான் உங்களுக்கு முழுமையாக சொல்லிடுறேன். இந்த புத்தகத்தில் வந்து ஒவ்வொரு உணர்வுகளும் ஒவ்வொரு கதையிலையும் வெளிப்படும். அதை வந்து நீங்கள் முழுமையாக உணர்ந்து உங்களாலையும் படிக்க முடியும். அந்த கதையில் இருக்கிற அந்த அனுபவங்களையும் உங்களால் பெற்றுக்கொள்ள முடியும். அதே சமயம் இவரோட எழுத்தோட்டமும் ரொம்ப அழகாக இருக்கும். உங்களை அந்த இடத்துக்கே கூட்டிகிட்டு போயிட்டு உங்களை அப்படி நேரிலே உணர வைக்கிற மாதிரி அந்த எழுத்துக்களும் இருக்கும். எந்த இடத்துலையும் வந்து சலிப்பு தட்டாமல் விறுவிறுப்பாக எடுத்துகிட்டு போய் எழுதியிருப்பாங்க. அதே சமயம் ஒரு சில காதல் காட்சிகள், ஒரு சில அந்த அரசியல் பற்றி பேசுகிறப்பையும் சரி, பெண்கள் மீதான வன்கொடுமைகளை வந்து இவர் எதிர்க்கிற விதமும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த ஒரு சில கதாபாத்திரங்கள் வந்து உங்கள் மனதை ரொம்ப பாதிக்கும், உங்கள் மனதிற்கு பிடித்தமான கதாபாத்திரங்களாகவும் மாற வாய்ப்பு இருக்குது. அந்த அளவிற்கு இந்த கதையில் இருக்க கதாபாத்திரங்களும் வந்து சிறப்பான முறையில் எழுதப்பட்டிருக்கும். இறுதியாக இந்த புத்தகத்தை அனைவரும் வாங்கி படிங்க. இளம் எழுத்தாளர்களுக்கு உங்கள் ஆதரவை கொடுத்து அவங்கள தான் நீங்கள் மேலே எடுத்துகிட்டு வரணும். வாசகர்கள் தான் இளம் எழுத்தாளர்களை மேலே எடுத்துகிட்டு வரத்துக்கு முழு காரணமாக அமையணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். இன்னும் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஆதரவு கொடுக்குறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ இளம் எழுத்தாளர்கள் உருவாகுவாங்க. சமூகத்திற்கான சிறந்த நல்ல கதைகளையும் சரி, சமூகத்தை மாற்றக்கூடிய கதைகளை அவங்க உருவாக்கி நிச்சயம் சமூகத்தை மாற்றுவாங்க என்ற நம்பிக்கையில் இந்த காணொலியை நான் நிறைவு செய்கிறேன். உங்களுக்கு இந்த புத்தகம் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க்கை கிளிக் பண்ணி இந்த புத்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மறக்காமல் வாங்கிக்கோங்க. மீண்டும் அடுத்த காணொலியில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் சேரன் செங்கட்டுவன். நன்றி, வணக்கம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணிக்கோங்க. வேலியர்களும் வேந்தர்களும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மிக்க நன்றி.